விரைவு செய்திகள். நாகை மாவட்டம் ஓரத்தூரில் அமைந்துள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். 366 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட இந்த மருத்துவமனையை பிரதமர் நரேந்திர மோடி அண்மையில் திறந்து வைத்தார். இந்நிலையில் கல்லூரியில் தற்போது மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. எஞ்சிய கட்டுமான பணிகள், ஆய்வகங்கள் மற்றும் வகுப்பறைகள் உள்ளிட்டவற்றை மாநில சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது அவர் அகில இந்திய அளவில் தேர்வு செய்யப்பட்ட ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த மணிஷ்குமார் என்ற மாணவர் அரசு மருத்துவக் கல்லூரியில் படிப்பதற்கான அனுமதி கடிதத்தினை வழங்கினார். சென்னையில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் சுதந்திர போரில் தமிழகத்தின் பங்களிப்பை போற்றுகின்ற வகையில் வடிவமைக்கப்பட்டு பங்கேற்ற இரண்டு அலங்கார ஊர்திகள் திருச்சி வந்தன. இதனை மாவட்ட ஆட்சியர் சிவராசு மலர்தூவி வரவேற்று பார்வையிட்டார். இந்த இரண்டு அலங்கார ஊர்திகளும் இன்றும் நாளையும் திருச்சிராப்பள்ளி சத்திரம் பேருந்து நிலைய பகுதியில் உள்ள காமராஜர் சிலை அருகில் உள்ள மைதானத்தில் பொதுமக்களின் பார்வைக்காக காட்சிப்படுத்தப்படுகிறது. நாமக்கல்லில் ஃபிட் இந்தியா மற்றும் நேரு யுவகேந்திரா சார்பில் தொடர்ந்து ஒரு மணி நேரம் சிலம்பம் சுற்றும் போட்டிகள் நடைபெற்றன. மாவட்ட நேரு யுவகேந்திரா மற்றும் சிலம்ப பயிற்சி நிறுவனங்கள் இணைந்து நடத்திய இப்போட்டிகளில் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த 13 முதல் 21 வயது வரை உள்ள போட்டியாளர்கள் 120 பேர் கலந்து கொண்டு இடது மற்றும் வலதுபுறமாக இரு கைகளிலும் மாறி மாறி சிலம்பத்தை சுற்றி விளையாடினர். இன்று தொடங்குவதாக இருந்த இந்திய ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை குழுவின் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் 3 நாட்களுக்கு இந்த கூட்டம் நடைபெறுவதாக இருந்தது. இந்நிலையில் பழம்பெரும் பின்னணி பாடகி லதா மங்கேஷ்கரின் மறைவை தொடர்ந்து மகாராஷ்டிர மாநில அரசு பொது விடுமுறை அறிவித்துள்ளது. இதன் காரணமாக இந்த கூட்டம் நாளை முதல் 10ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அருணாச்சல பிரதேசத்தில் லேசான நில அதிர்வு ஏற்பட்டது. பாங்கன் பகுதியிலிருந்து வடகிழக்கு திசையில் 305 கிலோமீட்டர் தொலைவில் இந்த நில அதிர்வு உணரப்பட்டதாக தேசிய நிலநடுக்கவியல் மையம் தெரிவித்துள்ளது. இது ரிக்டர் அளவுகோலில் 4.3 பதிவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் சேதம் ஏற்பட்டதாக தகவல் ஏதுமில்லை.